हलो फ्रेंड्स वेलकम टू उमास कुकरी इन्नेकी नंबर आड़ी वेल्ली स्पेशल राइस कैसरी बात एपड़ी सेयरदुंग करदा पाकला वीटले इरुकरा पुरुल्गला वच्चे रुम्बा ईसिया इदा सेंजरला मुदल्ला ஒரு கப் பச்சரிசி சராசரியாக 125 கிராம் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துடுங்க. இதை ரவை பதத்துக்கு குருண குருணையாக அரைச்சி இது போல் எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற இந்த அரிசியை குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு தடவை நல்லா கழுவி எடுத்துடுங்க. இதில் 2 கிளாஸ் தண்ணி சராசரியாக 1/2 லிட்டர் சேர்த்துருங்க. இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே 2 விசில் விட்டு எடுத்துடுங்க. சூடான 1/2 கிளாஸ் பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து கலந்து தனியாக எடுத்து வச்சிடுங்க. நான்ஸ்டிக் பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நெய் உருகினதும் கொஞ்சமாக முந்திரி பாதாம் காஞ்ச திராட்சை சேர்த்துருங்க. திராட்சை பலூன் போல உப்பி வர்ற வரைக்கும் இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சிடுங்க. அதே பேனில் வேக வச்சு வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்துட்டு 1 கிளாஸ் கெட்டிப்பால் சராசரியாக 150 ml சேர்த்துருங்க. இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 3 நிமிஷத்தில் சாதம் பால் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும். சாதம் இது போல் பால் எல்லாத்தையும் இழுத்து கெட்டிப்பட்டதும் நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 2.5 கப் சர்க்கரையை அளந்து இதில் சேர்த்துருங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. இதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நெய் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை கெட்டிப்பட ஆரம்பிக்கும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லிட் வச்சு மூடிடுங்க. இது இப்படி லோ ஃப்ளேம்லேயே 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து இது போல் நல்லா கெட்டிப்பட்டிருக்கும். நல்லா கெட்டிப்பட்டதும் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்துடுங்க. நம்ம ஏற்கனவே ஊற வச்ச குங்குமப்பூ பாலை இதில் சேர்த்துடுங்க. இது நல்லா கெட்டிப்படுற வரைக்கும் கலந்துக்கோங்க. குங்குமப்பூ பால் ஓரளவு கெட்டிப்பட்டதும் மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்துடுங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பாதாம் திராட்சையை சேர்த்து கலந்துடுங்க. மறுபடியும் லிட் வச்சு மூடி இன்னொரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து நெய் நல்லா பிரிஞ்சு வந்து பேனில் ஒட்டாமல் சுருண்டு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இது போல் சுவையான ரைஸ் கேசரி பாத்தை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.